ஹாய், வெல்கம் டு ஜே டூ ஹெல்த் சேனல். இன்றைக்கி நாம் ஒரே வாரத்தில் வழுக்கை தலையில் முடி வளர என்ன பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி, முடி கொட்டுதல் வழுக்கை விழுதல் என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது. இவை மனதளவிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. வழுக்கை தலை வருவதற்கு மரபணுக்கள் காரணமாக இருந்தால் அதை சரி செய்வது என்பது முடியாத காரியம். ஆனால் இதர காரணங்களான மன அழுத்தம், ஊட்டச்சத்து குறைபாடு, கெமிக்கல் உபயோகங்கள் போன்றவை இருந்தால் ஒரு சில இயற்கையான சிகிச்சையின் மூலம் வழுக்கை தலையை முடியை வளர செய்யலாம். இந்த இயற்கையான முறையை பின்பற்றி அவற்றை தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் வழுக்கையில் முடி வளர்வதை காணலாம். பட்டையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்கள் மற்றும் இதர உட்பொருட்கள் ஸ்கால்பில் நிலையை மேம்படுத்தும். மேலும் இது பாதிக்கப்பட்ட தலைமுடியை சரி செய்வதோடு வலிமைப்படுத்துவதுடன் தலைமுடியின் வளர்ச்சியையும் தூண்டும். ஆலிவ் ஆயிலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியை மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ளும். முக்கியமாக இதில் உள்ள பூஞ்சை எதிர்ப்பு பொருட்கள் ஸ்கால்ப் மற்றும் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கும். இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். பட்டை, ஆலிவ் ஆயில், தேன். செய்ய முதலில் ஆலிவ் ஆயிலை சூடேற்றி பின் அதனுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும். பின்பு தயாரித்து வைத்துள்ளதை ஸ்கால்பில் படும்படி நன்கு தடவி மசாஜ் செய்து 15 நிமிடம் கழித்து தலையை அலச வேண்டும். இந்த மாஸ்கை அடிக்கடி ஸ்கால்பில் தடவி வந்தால் ஸ்கால்பில் உள்ள பாதிக்கப்பட்ட செல்கள் புதுப்பிக்கப்பட்டு தலைமுடியின் வளர்ச்சி விரைவில் தூண்டப்படுவதை காணலாம். டிப்ஸ், சின்ன வெங்காயத்தை அரைத்து வழுக்கை விழுந்த இடத்தில் தேய்த்து ஊற வைத்து 20 நிமிடங்கள் கழித்து தலைக்கு குளித்து வர முடி வளர்வதை காணலாம். வெங்காய சாறு முடி இழப்பு மற்றும் புதிய முடி வளர்வதற்கு நல்லது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல தகவல்களுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.